ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஆர்ஜே சங்கீதாஸ் பிளாக். இன்னைக்கு ரொம்ப சாஃப்டா, ரொம்ப சிம்பிளா, ஒரு ட்ரெண்டியா இருக்கிற பேட்டர் வச்சு யூஸ் பண்ணி பண்ற சப்பாத்தியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் மெத்தட் ஆஃப் சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம். இதுக்கு நான் சைட் டிஷ் வந்து கார சட்னி பண்ணியிருந்தேன். இது ஒரு ஹையர் ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி. கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த கார சட்னி நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 2 கப் போல கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் இல்லனா வெண்ணெய் இல்லனா எண்ணெய், இது மூணுத்துல எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிருக்கேன். கட்டி இல்லாம இந்த மாவை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸாவும் இல்லாம ரொம்ப டைட்டாவும் இல்லாம ஒரு கன்சிஸ்டன்சில இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இட்லி மாவு அளவுக்கு நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணோம். கட்டி இல்லாம ரெடி பண்ணலாம். நல்ல ஒரு சின்னதா ஒரு பிஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி அடிச்சு இந்த லம்ப்ஸ் இல்லாம நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த பேட்டர். இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, கிட்டத்தட்ட லம்ப்ஸ் இல்லாம நம்ம பேட்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில கொண்டு வந்தாச்சு. ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சிலையும் இல்லாம இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். இது இன்ஸ்டன்டாவும் செய்யலாம், இல்லனா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சும் செய்யலாம். நான் இன்ஸ்டன்டா தான் பண்ணிருக்கேன். ஒரு மீடியம் ஃபிளேம்ல தோசை கலந்துக்கலாம். ரொம்ப மெலிசா திரட்டாம கொஞ்சமா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். நான் ரொம்ப மெலிசாவும் இடல, ரொம்ப தடியாவும் இடல, ஒரு நார்மலா பண்ணிருக்கேன். இப்போ ஒரு சைட் ஃபுல்லா நமக்கு வெந்து வரணும். நம்ம சைட்ஸ்ல எல்லாம் வந்து அதுவா தானா வந்து கொஞ்சமா லிஃப்ட் ஆகி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை திருப்பி போடணும். அதுக்கப்புறமா திருப்பி போடலாம். பிரஸ் பண்ணி பிரஸ் பண்ணி ரெண்டு சைடும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த சப்பாத்தி ட்ரை பண்ணும் போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, மேல இருக்கிற லேயர் நம்ம சாப்பிடும் போது சப்பாத்தி மாதிரியும், அதுக்கப்புறமா சாப்பிடும் போது கோதுமை தோசை மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து 100% சப்பாத்தி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நம்ம வீட்டுல எப்பவுமே அடிக்கடி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்ம டக்குன்னு வெளியில போயிட்டு வரும்போது சப்பாத்தி மாவு பிசைய முடியல, லேட் ஆயிடுச்சு, பட் ஆனா கோதுமை ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்டா நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சோ நல்லா ரெண்டு பக்கமும் நம்ம சுட்டதுக்கு அப்புறமா எடுக்க போகும் முன்னாடி நான் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதம் இருக்கிற மாவுகளை இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா, ரொம்ப குயிக்கா சட்டன செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாவும் இருந்துச்சு. எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருந்ததுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி லஞ்ச் பேக் பண்ணும்போது கூட ஒரு 2 சப்பாத்தி கொஞ்சம் கர்ட் ரைஸ் அப்படின்னு நம்ம பேக் பண்ணலாம், இன்னமும் நல்லா இருக்கும். இது நான் ஃப்ளஃபியா வரணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு ரைசிங் ஏஜென்ட்ஸும் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படின்னு, ஒரு கிளாத் மாதிரி வந்துச்சு. இதோட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன மாதிரி சைட் டிஷ்ஷும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். பட் நான் ஒரு ஹையர் ஸ்டைல் கார சட்னி தான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ஜாய் தி ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.